மார்க்கெட் சுற்று. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஃபேவரபிள் கண்டிஷனுடன் மேலே ஏறி கடைசி, அதாவது இரண்டாவது பாகத்தில் இன்றைய தினம் சற்று ப்ராஃபிட் புக்கிங் என்று கூறலாம். ஸோ அந்த அதனால் வந்து அந்த கரெக்ஷன் வந்ததுனால நிஃப்டி வந்து 12,130 என்ற புள்ளிகள் முடிவடைந்து 74 புள்ளிகள் அதிகரித்து காணப்படுகிறது நேற்று தினத்தை விட. மார்க்கெட்டுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக தெரிகிறது. ஸோ மேலும் மெயினாக இன்றைக்கி வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் தான் விழுந்தது, அதர் இண்டெக்ஸ் செக்டார்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர், தென் பாரதி இன்ஃப்ராட்டல், இதுமாரி பங்குகள்லாம் வந்து நன்கு பையிங் இன்ட்ரெஸ்டோடு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை பார்த்துமேயானால் 845 பங்குகள் அதிகரித்தும் 699 பங்குகள் குறைந்தும் என்று காணப்படுகிறது. ஸோ 1.2:1. ஸோ பிரெத்தை பார்க்கும் பொழுது பாசிட்டிவாக இருக்கிறது. அதுபோல் இன்றைய தினம் எஃப்ஐஐ வந்து கிட்டத்தட்ட 1014 கோடி ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. லோக்கல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோன்னா 1520 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுபோல் நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு நேற்றைய தினம் 71.33, இன்றைய தினம் 71.25. தினந்தோறும் நம்ம இந்திய ரூபாய் வந்து ஒரு ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டிருக்குன்னு சொல்லலாம், உறுதியாகி கொண்டிருக்கிறது. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரை தங்கம் 70 புள்ளிகள் அதிகரித்து 40,312, வெள்ளி 75 புள்ளிகள் அதிகரித்து 45,549, குரூடு வந்து 30 புள்ளிகள் அதிகரித்து 3,847 மணிமாயின் இருக்கிறது. பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் கமாடிட்டி சந்தைகள் வந்து இன்றைய தினம் சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோமேயானால் நமது சந்தைகளில் வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து ஓப்பன் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் கடைசி நேரத்தில் வந்து ஒரு நெகேட்டட் ஃபார்மேஷன் சொல்லுவோம் அது வந்து வந்ததுனால. ஸோ லோவர் ஹை அண்ட் லோவர் லோ அதை வந்து தாண்டி ரொம்ப பெருசாக போக முடியலன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது வந்து என்னென்னா ஒரு க்ரீன் பாடிடு கேண்டிலான டெய்லி சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நல்ல சைன்னு சொல்லலாம், அதாவது ஒரு புல்லிஷ் ரெக்கவரி மூமெண்ட்டுக்கு உண்டான சைன் என்று கூறலாம். ஏன்னா நாளைய தினம் எஃப்என்டோ க்ளோசிங் இருக்குது, அதற்கு 2 நாள் பிறகு பட்ஜெட் இருக்குது. ஸோ அதனால் இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு புல்லிஷ் ரெக்கவரி மூமெண்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் கடந்த ஒரு 2-3 நாட்களாக நிஃப்டி வந்து பார்த்தோம்னா 12,050 to 12,300 வந்து வணிகம் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் லோவர் லெவல்ஸ் 12,050 ஒரு நல்ல சப்போர்ட் ஆகும். அதுபோல் மேலே பார்த்தோன்னா 12,250 to 12,300 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கக்கூடும். ஸோ இந்த லெவலில் வந்து அடுத்த 1 நாள் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஹாப்பி ட்ரேடிங்.